हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஷோபிஸ் குக்கர்ஸ் இன்னைக்கு வந்து கேஷுவலான ஒரு வீக்கெண்ட் வீலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ஷாப்பிங் அதுக்கப்புறமேட்டு கடைசியாக ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருப்பேன் ஜஷ்குட்டி எப்போ கிளம்பி ரெடியாகி கீழே வந்தானோ இந்த இடத்துல நின்று கண்டிப்பாக ஒரு 4-5 ஃபோட்டோ எடுப்பீங்க நல்ல சன்லைட் வரும் எல்லா ஃபோட்டோஸும் பிரைட்டாக சூப்பராக இருக்கும் நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நிறைய குட்டி பூனை விளையாடுற மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் எல்லா குட்டி பூனையும் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருக்குங்க ஜஷ்ஷு பூனையை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க அவனை தள்ளிட்டு போங்குட்டி போது போதுன்னு ஆயிரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்துச்சுங்க அப்பப்போ எங்களுக்கு வேப்பம் தலை அப்புறம் ஜஷ்குட்டிக்கு சாரெல்லாம் கொடுக்கணும்னா இங்கேருந்து தான் பறிச்சுட்டு வருவோம் ஏனோ தெரியல அவங்க அந்த வேப்ப மரத்தையே வெட்டிட்டாங்க இந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் நேஷ்னல் பார்க்குங்க அதை பற்றி வீடியோலாம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் இங்கே பீச்சு பார்க்கு எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க எப்போ மறுபடியும் லாக்டவுன் போடுவாங்கன்னே தெரியாதுங்க அதனால அதுக்கு முன்னாடி கிட்ஸ் எல்லாம் வெளியில் ஒரு தடவையாச்சு கூட்டிகிட்டு போயிட்டு வரலான் தான் ஜஷ்குட்டி இன்றைக்கி வெளியிலே கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஜஷ்ஷு இப்போலாம் பார்த்தீங்கன்னா சமத்தா மாஸ்க்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் அதனால தாங்க பயம் இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறோம் மாஸ்க்லாம் போடாமல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே பயமாக தான் இருக்குது இந்தியாவில் எப்படி லாக்டவுன் போடுறாங்களோ அதே போல் தாங்க இங்கேயும் அப்பப்போ லாக்டவுன் போடுவாங்க எப்படின்னா 8 மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாது அப்புறம் 12 இயர்ஸ்க்கு கீழே இருக்க கிட்ஸ் எல்லாம் ஷாப்பிங் மால்க்குலாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்புறம் அப்பப்போ பீச் பார்க்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு கேஸ்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க மறுபடியும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மறுபடியும் லாக்டவுன் போடுவாங்க இந்த மாதிரி தாங்க ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கீங்க கோவிட்க்கு வேக்சின்லாம் இப்போ தாங்க இங்கே போட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் நாங்கள் எடுத்துக்கல கண்டிப்பாக போட்டதுக்கப்புறம் என்ன வேக்சின் எடுத்துட்டேன் எப்படிலாம் இருந்துச்சு சிம்டம்ஸ் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் சீசன் ஆரம்பித்தாலே போதுங்க டேட்ஸ் மரம் ஃபுல்லாக கொத்து கொத்தா டேட்ஸ் காய்க்க ஆரம்பிச்சிரும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம ஊர்லெலாம் எப்படி ஒவ்வொரு வீட்லேயும் வாழ் மரம் தென்னை மரம்லாம் இருக்குமோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் கம்பல்சரி ஒரு 2 டேட்ஸ் மரமாச்சும் இருக்குங்க ஃபுல்லாகவே பேக் கட்டி விட்டுருவாங்க அதனால் கீழே டேட்ஸ்லாம் விழுகாமல் இருக்கும் பேக்கில் கலெக்ட் ஆயிரும் சில இடத்துல நம்ம நடந்து போகிற வழியெலாம் கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டேட்ஸ்லாம் கீழெல்லாம் கொட்டி கிடக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் நைட் டைம்லாம் மஸ்கட் சிட்டி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க எல்லா பில்டிங்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைல்டான ஒரு லைட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே பாருங்கள் தீபம் ஏற்றின மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே இன்றைக்கி நம்ம ஓமன் அவென்யூ மால்க்கு தாங்க வந்திருக்கோம் சும்மா நார்மலாக வீக்கெண்ட் ஷாப்பிங் தாங்க லூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ்லாம் தான் வாங்க வந்திருக்கோம் மாலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குங்க நாங்கள் இந்த சைடு வந்ததுனால சரி கீழே அண்டர் க்ரௌண்ட் பார்க்கிங்க போடலான்ட்டு எப்பயுமே ஓப்பன் பார்க்கிங்கில் தான் பார்க் பண்ணுவாங்க காலையில் மத்தியான நேரத்துலலாம் வந்தீங்கன்னா இந்த அண்டர் க்ரௌண்ட் பார்க்கிங்கில் போகிறது தாங்க பெஸ்ட்டு இல்லாட்டி காரு அடிக்கிற வெயிலுக்கு செம்ம சூடாயிரும் நார்மலான வீக்கெண்ட் டேஸ்லலாம் இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் கார் பார்க் பண்ணவே இடம் இருக்காது அப்படியே சுற்றிட்டே இருக்கணும் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குது அவ்வளோவா க்ரௌடாக இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் தான் லூலுவும் சரி க்ராசரிஸ்லாம் டோர் டெலிவரிலாம் பண்ணிடுறாங்க ஸோ எல்லாருமே ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுறாங்க ரொம்ப ரேராக தான் மக்கள் வந்து ஷாப் பண்ணுறாங்க தேங்க்யூ அம்மாக்கு தங்கம் அப்பா அம்மாக்கு தான் மாசு தருவே இல்லை அம்மாக்கு வாங்கிதாங்க அம்மாக்கு தாங்க சொல்லுங்க தேங்க்யூ ஜஷு பாருங்க சூப்பரா மாஸ்க்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டான் அவள் தாங்க நம்ம போலாம் ஜஷு எப்போ வந்தாலும் அவர் பார்த்திங்கன்னா தூக்கியே வச்சுருப்பாங்க அதுவே ஜஷுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹேபிட் ஆகிடுது அதனால் இன்றைக்கி இறக்கி விட்டுட்டோங்க ரொம்ப நாள் கழித்து வெளியில் வரும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான் ஜஷு நல்லா கிளாப்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டே வரான் பாருங்க ஓவர் குஷி ஆகிட்டாங்க ஜஷு மாலில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா க்ரௌடாகவே இல்லை ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அதனால் ஜஷு சேரின்ட்டு அப்படியே விட்டாச்சு அவன் பாட்டுக்கு நடந்துட்டு ஓடிட்டு விளையாண்டுட்டுருக்கான் பாருங்க கேர்ள்ஸ்க்கு எப்படி ஜுவல்லரி ஷாப்லாம் கடந்து போகிறப்போ என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அப்படி பார்ப்போம்ல அந்த மாதிரி பாய்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி ஃபோன்லலாம் அவங்களுக்கு ஒரு க்ரேஸு கண்டிப்பாக எப்போ ஷாப்பிங் வந்தாலும் லேட்டஸ்ட்டாக என்னென்ன வந்திருக்குன்னு சும்மா பார்ப்பாங்க அது போல் தான் பார்த்துட்ருக்காரு ஜஷ்குட்டி பார்த்திங்கன்னா அதி இதையும் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த கடையில் ஸோ அவனை நான் பார்த்துட்டு இருந்தேங்க பாருங்க வால் பண்ணிகிட்ருக்கான் ஜஷ்ஷு பாருங்க ஏதோ வித்தியாசமாக இருக்குன்ட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த ஸ்கூட்டர் பக்கத்தில் நின்று போஸ் கொடுத்துட்ருக்கான்
அவ்வளோதாங்க இந்த கடையில் சும்மா விண்டோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஜெஷுக்கு பாருங்கள் ஒரே ஆட்டம்தான். சில ஷாப்ஸில் என்ன பார்த்திங்கன்னா இந்த கார் வச்ச மாதிரி இந்த ட்ராலி வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பே பண்ணும், 5 ரியால் டெபாசிட் மாதிரி பே பண்ணும், 2 ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு தடவை இவனை கூட்டிகிட்டு போயிட்டா எப்போ வந்தாலுமே அதிலே போகணும்னு சொல்லுவாள். அதனால் நாங்கள் சரி எதுக்கு வேண்டான்ட்டு விட்டாச்சு. ஜஷ்ஷு பார்த்தீங்கன்னா கையே பிடிக்க மாட்டேங்கிறாங்க, கையை உதறி விட்டுட்டு ஏதேதோ கடைக்குள்ளே எல்லாம் பூதை பார்க்குறான். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஏரியா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுவல்லரி ஷாப்ஸ் தாங்க இருக்கும். நம்ம ஊர் கல்யாண், ஜாயா, லுக்காஸ் எல்லா கடைகளுமே இருக்கும். அவ்வளோதாங்க லூலு வந்தாச்சு. ஜஷ்குட்டியை ட்ராலியில் உட்கார வச்சு நம்ம ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி முடிஞ்ச அளவு லூலுவை ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஆஃபர்ஸ் நிறையா போடுவாங்க ஷாப்பிங்கை பொறுத்த அளவுக்கு. நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாம் அந்த ஆஃபரில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கெட்டு போகாது. ஸோ அதெல்லாம் வந்து ஆஃபர் சமயத்தில் இருக்கப்போ வாங்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் மணி சேவ் பண்ணலாம். இதெல்லாம் பாருங்கள், ஜஷ்ஷுக்கு பீடியாஷுர் அதெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல்காக ஏதாச்சும் வேணுங்கிறப்போ நாங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணிப்போம். மற்றபடி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வீக்லி வீக்லி தாங்க ஷாப் பண்ணுவோம். இந்த வெசல்ஸ்லாம் பாருங்கள், மார்பிள் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது இதெல்லாம் பாருங்கள், டைனிங் செட்டு, பிளேட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி அரபிக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேட்ஸ், பவுல்ஸு இதெல்லாம் இருக்குது. ஜஷ் பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த பிளேட் ஒன்று வாங்கினோங்க. இதில் நிறைய கார் போட்ட மாதிரி இருந்துச்சு. சும்மா அதை ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் ஷாப்பிங் வந்தாலே பார்த்திங்கன்னா ஜஷ்ஷுக்கு தான் மெயினாக நாங்கள் பண்ணுறோம். அவனுக்கு ஏதாச்சும் இருக்குமா அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கிறது. பாருங்கள் நான்ஸ்டிக்கில் எத்தனை விதமாக இருக்குன்ட்டு. எனக்கு நான்ஸ்டிக் வாங்குவேங்க, ஆனால் யூஸே பண்ண மாட்டேன். எனக்கு ஏதோ அந்த இரும்பு சட்டியில் சமைச்சா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மண்பானிலையும் அம்மாலாம் சமைப்பாங்க, அதுவும் எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு ஹேண்டில் பண்ண கரெக்டாக வராதுங்க, கீழே போட்டேன்னா உடஞ்சிரும். ஸோ அதெல்லாம் வாங்குறது இல்லை. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் அவன்லேயில் வைக்கிற மாதிரி. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இட்லி பானை, அதுக்கமேட்டு முறுக்கு பிழிகிறது, அது இது பார்த்திங்கன்னா கொலா புட்டு. இதுதாங்க ரொம்ப நாளாக வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் இன்றைக்கி வாங்கிட்டேன். அது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2.5 ரியால் வந்துச்சு. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நாங்கள் வாங்கணும்னு நினச்சிது, பார்பிக்யூ அந்த சார்கோல் வச்சு செய்கிற அந்த கிரில்லுங்க. நல்ல டீலில் இருந்துச்சு, ஆஃபரில் இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7.4 ரியால் தான் லிட்டோட. நாங்கள் முன்னே பார்த்தப்போ கூட 12 ரியால் பக்கம் இருந்துச்சு. வாங்கலாமா வேண்டாமான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சரி வாங்கலாம், விலையும் கம்மியாக இருக்குன்ட்டு வாங்கியாச்சு. பாருங்கள் ஜஷ்குட்டி உள்ளே வச்சுருக்கான். மற்ற கிரில்லெல்லாம் பாருங்கள், 17 ரியால், 11 ரியால், 13 ரியால் பக்கம்லாம் இருக்குது. ஜஷ் பார்த்திங்கன்னா அப்பப்போ அந்த மாஸ்க் வந்து கலண்டுக்குது. இங்கே கிட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா சரியான சைஸில் கிடைக்கிறது இல்லை. அப்புறம் கிரில் வாங்கியாச்சுங்க, அதுக்கு தேவையான சார்கோல் அந்த லிக்விடோட, அதுவும் 3 ரியால் பக்கம் வந்துச்சு. ஸோ அதையும் வாங்கியாச்சு. இந்த கிரில் பாருங்கள், 73 ரியால் பக்கம் போட்டிருக்காங்க. இந்த கிரில் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது, ஆனால் பார்க்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கண்ட்ரியில் இருக்கவங்கள கண்டிப்பாக வாங்கலாங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹனி. ஹனிலேயே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. இது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க 2 பாட்டில் ஹனி. ஸோ நாங்கள் அது ஒன்று வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளார் ஏரியா, அரிசி மாவு, அப்புறம் மைதா மாவு, கோதுமை மாவு வந்த இடம். இதை பார்த்திங்கன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம், கேக் டாப்பிங்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அழகழகாக இருந்துச்சு. பீட்ஸ் வச்ச மாதிரி அந்த மாதிரிலாம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஏரியா, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் கிடைக்குங்க. மோஸ்ட்லி கடல் மீன் தான். நம்ம வேணுங்கிறத செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே ஒரு பெரிய அக்வாரியம் இருக்குங்க, ஜஷ்ஷி எப்போ வந்தாலும் வேடிக்கை பார்த்துட்ருப்பான். நம்ம ஊரில் கிடைக்கிற லோகு, கட்லா இந்த மாதிரி பானில் வளர்க்குற ஃபிஷ்ஷஸும் இங்கே கிடைக்கும். சைட்லேயே பார்த்திங்கன்னா மசாலா தடவி வச்சு அந்த மாதிரி மீன்களும் விற்பாங்க. அப்புறம் கருவாடும் இங்கே கிடைக்குங்க.
நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டில் குட்டி குட்டி பேக்கெட்ஸில் கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு வாங்க வேண்டியதாக இருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிக்கன் ஏரியா, ஃப்ரோசன் சிக்கன்ஸு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கொத்துக்கறி மாதிரி மிஷின்லேயே கட் பண்ணதுங்க, இப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாக பாருங்கள் பிளாஸ்டிக் ஏரியா, அந்த பேஸ்கெட்ஸ் பக்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், கிச்சனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கினவங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 0.8 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது அந்த பாக்ஸஸ்லாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்ரூம்க்கு தேவையான அந்த எசென்ஷியல்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஆஃபரில் போடுவாங்க, இந்த டெட்டால் அப்புறம் இந்த க்ளோரக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா. அப்போ நம்ம வாங்கினோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணலாம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிஸ்கெட் ஏரியா, ஜஸ்ட் பாருங்கள். அவனுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி கையிலே வச்சுப்பான், பில் போடுறப்போ கூட கொடுக்கவே மாட்டான். ஜஸ்ட் குட்டி பார்த்திங்கன்னா அது இதுன்னு கண்டதெல்லாம் கேட்டு அடம் பிடிக்க மாட்டான். அவன் சாப்பிட்ற பிஸ்கெட்டோ இல்லை சாக்லேட்டோ கண்ணில் பட்டால் மட்டும் கேட்டு வாங்கி கையில் வச்சுப்பான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இந்தியன் ஸ்நாக்ஸுங்க, சிப்ஸு அப்புறம் முறுக்கு, எள் மிட்டாய், கடலை மிட்டாய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். நாங்கள் என்ன ஸ்நாக் எப்பயுமே வாங்குவோன்னு பார்த்தீங்கன்னா அந்த A1 ப்ராண்டில் இருக்க நேந்திரங்காய் சிப்ஸும் அதில் முறுக்கும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் குட்டிக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதுதான் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் மேலே சும்மா போகலான்ட்டு, இவர் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு மொபைல் செக்ஷனுக்கு தான் போவார், ஆனால் நம்ம வந்து ட்ரெஸ் செக்ஷனுக்கு போகலாம். என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே இருக்குது, டாப்ஸ் அது மாதிரிலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ரைஸோட. ட்ரெஸ்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஷாப் பண்ணிட்டு வரது தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இங்கே அவ்வளோவா கலெக்ஷன்ஸ் இருக்காது, அப்படியே இருந்தாலும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஊர்பட்டது இருக்கும். இந்த பேண்ட்ஸ்லாம் பாருங்கள், 3.9 ரியால் சம்திங் போட்டிருக்காங்க. சில சமயம் ஆஃபர்லேயும் இருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள் சாரீஸு, ஃபெஸ்டிவல் சமயத்துலலாம் ஆஃபர் போடுவாங்க, அப்போ வந்து வாங்கினோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் விலையெல்லாம். இந்த டாப்லாம் பாருங்கள், 8.3 ரியால் சம்திங் போட்டிருக்காங்க. டாப் மட்டும்தாங்க, நான் மோஸ்ட்லி இங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க மாட்டேன். அப்படி ஏதாச்சும் தேவைப்பட்டால் டாப்ஸ் மட்டும் வாங்குவேன், அது ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டெல்லாம் வாங்க மாட்டேங்க. நல்லா கம்மி விலையில் பார்க்க அழகாக இருக்க மாதிரி ஏதாச்சும் இருந்தால் வாங்குவேன். இங்கே என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்ட்டு நீங்களும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே 2.8 சம்திங், இது கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடி மெட்டீரியலும் இங்கே அந்த மாதிரி இல்லாமல் கிடைக்குங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 8 to 10 ரியால் பக்கம் ஆகும் வெளியில் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பாருங்கள் குட்டீஸ்க்கான ட்ரெஸ்ஸு, பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, ட்ரெண்டியாக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 13 ரியால் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸில். இன்னும் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா லெஹங்காஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அந்த செக்ஷன்லாம் நான் கவர் பண்ணலைங்க. சரி சும்மா உங்களுக்கு காமிக்கலாமேட்டு இதை மட்டும் வீடியோ எடுத்தேன். இதெல்லாம் பாருங்கள் 7 point something போட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, லைட் ஷேடில் சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி பசங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாங்க. நியூ பார்ன்ஸ்க்கும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வச்சுருக்காங்க. இந்த ஏரியா பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கான வாக்கர், பேபி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில். இந்த இடம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ட்ராஃபிலாம் வச்சு ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் நிற்கிற மாதிரி ஒரு ஃபுட்பால் ப்ளே கிரவுண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஜஷுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்குங்க, வீட்டிலே பார்த்திங்கன்னா கோல் போட்டு தான் விளாண்டுட்டுருப்பான். ஸோ அவனுக்கு இந்த மாதிரிலாம் காமிச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம்.
அவன் ஏதோ வித்தியாசமாக எல்லாம் பார்த்துட்ருக்கான் பாருங்க. அப்புறம் ஃப்ளோரில் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான பால்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஜோஷுக்குட்டி தான் சொன்னான், அப்புறம் தான் நானே பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எல்லா கிட்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பால் மேலேயும் தாண்டி தாண்டி விளையாடுறது, தொட்டு பார்த்து விளையாடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க, மேலேருந்து கீழே போக போகிறோம். கீழே போயிட்டு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டிதான். இதான் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்க்கான ஏரியா. நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே அவ்வளோவா நான் வீடியோ எடுக்கலைங்க, ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ்லாம் இருந்தாங்க. மாம்பழம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க, எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். நாங்கள் வாங்கின மாம்பழம் அவ்வளோ தித்திப்பாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சால்ட்லாம் இருக்க ஏரியா. இங்கே பார்த்திங்கன்னா ஹிமாலயன் சால்ட், அந்த பிங்க் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதெல்லாம் கூட இங்கே கிடைக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி, வெல்லம், அப்புறம் பாவக்காய் வத்தல், அப்புறம் நம்பூர் அப்பளம், கலர் வத்தல் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி ஏரியாங்க. நாங்கள் எப்பயுமே அந்த கதிர் பிராண்ட் தான் வாங்குவோம். நிறையா பிராண்ட் ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் இது மட்டும்தாங்க நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அரிசி இட்லி அரிசிக்கு பார்த்திங்கன்னா லுலு பிராண்ட் வாங்கிடுவோம். அப்புறம் பாஸ்மதி ரைஸ்லாம் இந்த இந்தியா கேட். அப்புறம் வந்து அவ்வளோதாங்க, ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. பில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம்லாம் அப்போ தான் எடுப்போம், ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுத்த உருகிரும் இல்லைங்க. அதனால் நாங்கள் எப்பயுமே இந்த இக்லூ பிராண்டோட ஐஸ்கிரீம் தாங்க வாங்குவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷாப்பிங் கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்குது. ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷாப்பிங் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்குவோம். இந்த அரிசி மாவு இந்த மாதிரி வாங்குறப்போ அப்போ மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். மற்றபடி வீக்லி வாங்குறப்போ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், மில்க், இந்த மாதிரி முட்டை இதுக்கு மட்டும்தான் ஆகும். ஸோ அவ்வளோவா வராது. ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு ஷாப்பிங் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா ஜஷு கொஞ்சம் தேவையில்லாத டப்பா கிப்பாலாம் எடுத்து வச்சுருப்பான், அதெல்லாம் அவனுக்கு தெரியாமல் அதெல்லாம் எடுத்து சைடில் வச்சு விட்டுருவோங்க. அவள்தாங்க ஷாப்பிங் முடிச்சாச்சு, இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க. கிரில் வாங்கிட்டு வந்துருந்தோம்ல, அதில் நம்ம பாபிக்யூ சிக்கன் இன்றைக்கி பண்ணலாங்க. சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 லெமன் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறீங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எவரெஸ்ட் ப்ராண்டில் தந்தூரி மசாலா இருந்துச்சுங்க, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிராக பார்த்தா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்தோம்ல அதுலேயே கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும். மசாலாஸ் எதுவும் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு மசாலா பத்தாத மாதிரி இருந்ததுனால கொஞ்சமாக தந்தூரி மசாலா மட்டும் ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி மசாலாலாம் தடவிட்டு ஓவர் நைட் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் நாங்கள் வந்து திடீர்னு தான் பண்ணோம், சரி பண்ணி பார்க்கலான்ட்டு. புதுசாக ஏதாச்சும் பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் உடனே அதில் சமைச்சு பார்க்கணும்னு தோணும் இல்லைங்க, அந்த மாதிரி திடீர்னு சரி இதில் செய்வோன்ட்டு தோணி செஞ்சது தான் இது. ப்ராப்பராக நான் வீடியோ எடுக்கலைங்க, கிரில் பற்றியும் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் மறுபடியும் வீடியோ போடுறப்போ அதெல்லாம் முழுசாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சார்கோல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே முழுசு முழுசாகவே போட்டோங்க. அது கொஞ்ச நேரம் எரியுது, அப்புறம் அணைஞ்சிருது. அந்த லிக்விடை ஊற்றி ஊற்றி கொஞ்ச நேரம் ஃபயர் வர வச்சோம். ஃபஸ்ட் டைம்னால எங்களுக்கும் ஒரு ஐடியாவே இல்லை. நிறைய சார்கோல் உடச்சி போடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அனலும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா எங்களுக்கு வரல. அது இந்த நெட் ரேக் பார்த்திங்கன்னா 2 இருந்துச்சு, கீழால் ஒன்று மேலே ஒன்று வைக்கிற மாதிரி. அனல் அவ்வளோவா வராதனால கீழ் ரேக்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சு குக் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் மறுபடியும் செய்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேங்க. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணாலே சரி அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தோணிச்சு, அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஒரு வழியாக பாருங்கள், சிக்கன் குக் ஆகி முடிச்சிச்சு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், அப்ரிஷியேட் பண்ணார். அப்புறம் பிளேட்டிங்லாம் கூட பார்த்திங்கன்னா வீடியோக்காக எடுக்கலை, சும்மா வீட்டுக்கு அனுப்ப தான் எடுத்தேன். ஸோ அதனால் ப்ராப்பராக எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சமாக மயோனைஸ் அப்புறமேட்டு வெங்காயம் லெமன்லாம் வச்சு சர்வ் பண்ணேன். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.